என்னது சன் பிக்சர்ஸ் நாலு பெரிய பேர் தராங்களா? வெல்கம் பேக் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். காலையில் நம்ம சேனலில் நவரசா மூவியில் சூர்யாக்கு பேரா யார் வருவாங்க அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கறதுவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம இப்போ அப்டேட்குள்ளே வந்து போயிடுவோம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் ஒரு ட்வீட் போட்டு அது கூட ஒரு வீடியோவும் ஆட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கூட ஒரு அட்டாச் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்தாங்கனால அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நீங்களும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அதை வந்து ஃபஸ்ட்டு டைம் அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னே ஓகே, தளபதி 65 அப்டேட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அது அப்படியே அந்த லாட்ரி டைப்பில் அது வந்து ஒன்று ஒன்றா மேலே மேலே போகுது. அந்த மேலே மேலே போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ, டுடே, சண்டே, அப்புறம் December 31st அப்படின்ற நாலு டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, நாலு பெரிய பயங்கரமான அப்டேட் வந்து தரப்போகிறாங்க சன் பிக்சர்ஸ். அப்புறம் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து எந்த டேஸில் எந்த அப்டேட் வரும்ன்ட்டு எனக்கு சரியாக வந்து தெரியல. ஒரு அசம்ஷனில் வந்து சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அண்ணாத்த மூவி அப்டேட்டாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அண்ணாத்த மூவி அப்டேட். பிகாஸ் இன்னும் ரெண்டு நாள், அதாவது December 12 வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட பர்த்டே. ஸோ அதாவது அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டுடே டுமாரோ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரஜினி சாரோட அண்ணாத்த மூவிலேருந்து ஒரு அப்டேட்ன்றது வரும். அண்ட் அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வந்து கேட்டிங்கன்னா, தளபதி 65 அப்டேட்டாக கண்டிப்பாக இருக்கும். மேபி அது வந்து டைட்டில் அப்டேட்டாக இருக்கலாம். ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன அப்டேட் அப்படின்றது. அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அப்வியஸ்லி சூர்யா 40 அப்டேட் தான். அது மட்டும் இல்லாமல் சூர்யா 40 என்ன அப்டேட்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட்டாக தான் இருக்கும். 100% வந்து சொல்வேன். பிகாஸ் எப்படி வந்து சொல்கிறேன்னா, பாண்டியராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டார், ஃபேக் நியூஸை வந்து யாரும் நம்பாதீங்க, அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட் தான் வந்து வரும். அடுத்து ஃபோர்த் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் அண்ணாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட அப்டேட்டாக தான் இருக்கும், அதாவது நெக்ஸ்ட் மூவி அப்டேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த நாலு அப்டேட்டும் இருக்கலாம்ன்ற என்னோட அசம்ஷன் தான். பட் கன்ஃபார்மாக நான் வந்து சொல்கிறது அண்ணாத்த படம் அப்டேட் வந்து சொல்வேன், சூர்யா அண்ணாவோட 40 கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட் வந்து சொல்வேன், அதுக்கப்புறம் தளபதி 65 அப்டேட் கன்ஃபார்மாக வந்து சொல்வேன் இது வரும் அப்படின்ட்டு. தனுஷ் அண்ணாவோட நெக்ஸ்ட் மூவி அப்டேட்டாக இருக்கலாம்ன்றது என்னோட அசம்ஷன் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட்லாம் எந்த டேஸ்ல வந்து வரும் தெரியல, அவங்க வந்து சொன்ன டேஸ்ல, அதாவது டுடே, டுமாரோ, சண்டே, அதுக்கப்புறம் December 31st, இந்த நாலு நாளில் எந்த அப்டேட் எப்போ வரும்ன்றது வந்து தெரியாது. ஸோ சண்டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ணாவோட S40 மூவிலேருந்து கேஷ் அண்ட் க்ரூ அப்டேட் வந்து தருவாங்கன்ட்டு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். சண்டேக்குள்ளே கேஷ் அண்ட் க்ரூ அப்டேட் வந்தோடனே நம்ம சேனலில் டப்புன்னு வீடியோன்றது வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏதோ அப்டேட் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க, அந்த அப்டேட் என்னன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ், இந்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என் பண்ணிக்கிறேன்.